ஆர் ஆசா மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல். 2015 பதிவு செய்யப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சரும் தற்போதைய நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ஆர் ஆசா மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க. 7 ஆண்டுகள் பழமையான இந்த வழக்கின் விசாரணை முடிஞ்சதும் சமீபத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐ வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ஆர் ஆசா மற்றும் அவருக்கு நெருக்கமான 5 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செஞ்சிருக்காங்க. இறுதி விசாரணை அறிக்கையில வருமானத்துக்கு அதிகமாக ஆர் ஆசா ரூபாய் 5.53 கோடி அளவுக்கு அதிகமான சொத்துக்களை குவித்ததா சிபிஐ தெரிவிச்சிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் ஆர் ஆசா, அவரது குடும்ப உறுப்பினர்கள், அவருக்கு நெருங்கியவர்கள் உள்பட 16 பேர் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா 2015 ஆகஸ்ட் 18 சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சாங்க. அக்டோபர் 1999 தொடங்கி செப்டம்பர் 2010 வரையிலான காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் 27.92 கோடி அளவுக்கு சொத்து சேர்த்ததா சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சிருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக ஆர் ஆசாவுக்கு சொந்தமான வீடு, அலுவலகங்கள் மற்றும் உறவினர்கள், நெருங்கியவர்கள்னு 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டுச்சு. வருமான வரி கணக்குகள், சொத்து ஆவணங்கள், நிதிநிலை அறிக்கைகள் மற்றும் நிலையான வைப்பு ரசீதுகள் போன்ற ஆவணங்கள் எல்லாமே கைப்பற்றப்பட்டுச்சு. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் நடத்தப்பட்ட சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட சில ஆவணங்களும் வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு தொடங்குறதுக்கு அடிப்படையாக அமைஞ்சதா சிபிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஆர் ஆசா வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் 5.53 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்கிறதா விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அவருடைய வருமானத்தை விட 579% அதிகமாக சொத்து சேர்த்திருக்காருன்னு சிபிஐ தரப்பிலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் ஆர் ஆசா மற்றும் அவருக்கு நெருக்கமான 5 பேர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்காங்க. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் 2017 ஆர் ஆசாவை விடுதலை செஞ்சு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அப்படின்றதை இப்போ யோசிச்சு பார்க்கணும்.